$2. Win panna $4. Tota $2. Okay? Okay. எங்க ரெண்டு பேர்ல விஸ்வநாதன் யாரு ராமூர்த்தி யாருன்னு இன்னைக்காவது கண்டுபிடிங்க பாக்கலாம். ஆடு மாடு பசு விசு இல்ல ஜுனோ, இன்னைக்கு நீ தோத்துட்ட. நான் தான் விசு, இவ ராமூர்த்தி. சாரி, நாளை ஜெயிச்சு கட்டுறேன். ஓகே, சேம் டே ஈவினிங். பை டாட். பை விசு. பை ராமு. பை. ஏன் 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 இவ்வளவு என்ன நடக்கிறதோ? என்னால விசுவநாத யாரு ராமூர்த்தி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையே. ஏய் ஜீனோ, அதெல்லாம் சிக்ஸ் நாலேஜ் இருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். யூ ஆர் ஒன்லி ஃபைவ் நாலேஜ் ஃபெலோ. சரிங்க, இப்போ நீங்க மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? எத்த அப்பண்டா. சரி, நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, நாங்க மண்டகாயிரம்ல. அட்லீஸ்ட் ட்ரெஸ் ஆகுது, வேற வேற கலர்ல மாட்டி விட்டுக்கலாம்ல. நோ 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 நோ, சட்டையில கூட வித்தியாசம் வரக்கூடாது. வித்தியாசம் வந்தா ஏற்றத்தாழ்வு வந்துடும், ஏற்றத்தாழ்வு வந்தா பிரிவு வந்துடும். வாழ்க்கையில கடைசி வரைக்கும் என் குழந்தைகளுக்குள்ள பிரிவே வரக்கூடாது. அதனால தான் சின்ன விஷயத்தை கூட வித்தியாசம் காட்டாம வளர்த்துட்டு வர. ராமு, நான் போய் இந்த ஃபுட் பேக்கெட்ஸை ஸ்டாஃப்ஸ் கொடுத்து வந்துடுறேன். ஓகே, இன்ஃபேக்ட் சர்வீஸ் டெலிவரி பண்ணிடு. ஓகே, ஆல்ரைட். ஹாய் ஜெம், ஹியர்ஸ் எ லஞ்ச் பேக். சரியா பாரா. கடவுளே கடவுளே, எங்கடா அட்ரஸ் வந்துச்சு? பேக்கெட்ல தான் நீ வச்சிருந்தேன், எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. What is your problem? We have lost our American address. Without knowing the exact address of where you're going to stay, we will never allow you inside the United States of America. அம்மாடி மது, நம்ம என்ன திருப்பி இந்தியாவுக்கே போய்டுங்கறானா? நீ சிவசு மாமா பேரை சொல்ல. நீ எதுவுமே சொல்லாம சும்மா இப்படி இப்படி நான் சொல்றேன் அண்ணா. She's a patient. No operation. Stories. சரி. I only need an address. இல்ல தொலைச்சிட்டானே. தமிழா? ஆ. என் பேர் விஸ்வநாதன். என்ன ப்ராப்ளம்? தமிழா, தமிழ்க்கு தமிழா, கடவுள் மாதிரி இருக்கிறீங்க. ப்ளீஸ் சும்மா சும்மா. தமிழ் பேசுறானே சார். நான் என் பேர் மதுமிதா, இது தம்பி மாதேஷ், இது என் பாட்டி கிருஷ்ணவேணி. இவங்களுக்கு இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆபரேஷன் பண்ணணும், அதுக்காக மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம். இங்க இருக்கிற சிவசுமாமா அட்ரஸ் இவன் தொலைச்சிட்டான், இமிகிரேஷன்ல அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் ஸ்டுவர்ட், தீஸ் பீப்பிள் ஃப்ரம் மை பிளேஸ் ஆல் ஆத்தரைஸ் தம். எஸ், மை ஐடி. Are these edible? All vegetables. அது யாரா ஊர்கா? பிக்கல் பிக்கல். இது ஆவக்கா, இது கடலை மிட்டாய், இந்தியன் கேக், ஆல் வெரி நைஸ். அது புளிக்காய்ச்சல், இது சரியா கட்டு. மாங்காய் தொக்கு, ஆல் மை ஃபேவரட் யார். As per law, edibles are not allowed into the United States. All these things into the garbage. ஐயோ 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 ஐயோ, அண்ணா எல்லாம் ஊர்கா குப்பத்தட்டில் போடுறேன். அண்ணா அண்ணா, என்னாச்சு தம்பி? விஷயம் அது வந்துக்கியா? இதெல்லாம் என் ஊர்கா, நான் சாப்பிடுறது அவங்க கிட்ட சொல்ல. அண்ணா அண்ணா, இவன் இங்கிலீஷ்ல சொல்லுவான் சொல்லுவான். அம்மா, இதெல்லாம் பாக்டீரியா கண்டென்ட், அதனால விட மாட்டாங்க. அண்ணா, ஊர்கா எல்லாம் நான் செத்தே போயிடுவேன்டாப்பா. உங்களுக்கு என்ன ஊர்கா வேணும், எவ்வளவு வேணும், இதெல்லாம் நான் கொடுக்குறேன். விசு, கடைசி வரைக்கும் கூடவே இருந்து எங்களை கொண்டு வெளியில் விட்டுருப்பா, உனக்கு புண்ணியமா போயிடும். வேகமா போயிட்டான் போல. பாட்டி, இந்த பக்கம் வந்துச்சு. ஹலோ ஹலோ, வேற நீ போய். உங்களுக்கு அர்ஜென்டா வந்துடுச்சு. ஓ தமிழா, இவ்வளவு நேரம் நான் என்ன தெலுங்குல பேசிட்டு இருந்தேன். பேர் என்ன? அதுக்குள்ள மறந்துருச்சா? மாதேஷ். மகேஷ். மாதேஷ், how is that? Don't run ya. அய்யோ, புடி புடி புடி, வாயடா சீக்கிரமா, வேகமா வா. ஹலோ, நாங்க எல்லாம் வந்துட்டோம். ஹலோ பாஸ்லோ,
தம்பி உள்ள போப்பா. ஹலோ, எங்க போயிட்டானே? மறுபடியும் காணாம போயிட்டான். ஐயோ, மகேஷ். மகேஷ், எங்க போயிட்டீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? சரிதான், நீங்க ஓடி போயிட்டு எங்களை கேக்குறீங்களா? ஓ, இட்ஸ் எ பிக் ஏர்போர்ட், இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். எங்க மெட்ராஸ்ல கிடைச்சதா? இல்ல, கிடைக்கலங்க. இந்தாங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்குள்ள நான் போயிட்டு வந்துறேன். எங்க எங்க? அங்க. அதுக்குள்ளயா? அதுக்குள்ள தான். எஸ்கியூஸ் மீ, கால் ஃபார் யூ. ஹலோ. ஏய், வா வா வா. அவனை அங்கே புடிச்சல விடா. ராமு, எங்கடா இருக்க? ம், அவுட் கேட்லியா? இங்க ஒரு தமிழ் ஃபேமிலி இமிகிரேஷன்ல மாட்டிட்டாங்க. மதுமிதா, கிருஷ்ணவேணி அம்மா, மகேஷன் மூணு பேர். நான் தான் உங்களை ஹெல்ப் பண்ணேன். அங்கே வெளியே சிவசுப்ரமணியன்னு ஒரு ஆள் இருக்கிறா பாரு. ஆமாம், தமிழ் ஆள் தான். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஒரு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு அந்த சிவசுப்ரமணியன் அட்ரஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சி இவங்களை அனுப்பிச்சிடலாம். ம், அந்த தமிழ் ஃபேமிலி இப்போ லாஞ்சில் தான் இருக்காங்க, அங்கே வந்துடுறியா? ஓகே, பாய். எக்ஸ்கியூஸ் மீ. மிஸ்டர் மகேஷ். மாதேஷ், மாதேஷ், மாதேஷ். That's all right. No, it's not all right. மாதேஷ் சங்கர் காவி வந்த பேரே ஒரே ஒரு தடவை கரெக்டா சொல்லிய. மிஸ்டர் மகேஷ். யோ, வெறுப்பேதா? யோ, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சுமாரிங் சார். ஹே, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? நாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். நான் விஸ்வநாதன், அவர் ராமுத்து. ரெண்டு பேரும் அச்சா ஒரே மாதிரி இருக்கீங்களே. அதானா, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்ரூம் போயிட்டு வந்தீங்க. ஆமா, எல்லாரும் குழம்பிடுவாங்க. ராமு, அந்த சிவசுப்ரமணியத்தை பாத்தியா? அப்படி யாரும் இல்ல, அதான் ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஐயோ, எங்க போக போறோம்? ஜஸ்ட் செக், மிஸ் மமிதா, மெட்ராஸ் எனக்கு கிடைச்சிச்சு. பேசி உங்க அங்கிள் அட்ரஸை வாங்குங்க. அட பாவி, இப்படி மோசம் பண்ணிட்டானே. என்னாச்சு? சிவசு மாமா ஊர்ல இல்ல, அபார்ட்மென்ட் அட்ரஸ் தந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். நெவர் மைண்ட். பை தி வே, இந்தாங்க என் கார்டு. இதுல என் வீட் நம்பர், ரெஸ்டாரன்ட் நம்பர் எல்லாமே இருக்கு. சோ எனி டைம் எனி ஹெல்ப், ப்ளீஸ் கிவ் மீ எ கால். யா, ஷூர். பாட்டி அம்மா எந்த ஹாஸ்பிடல்ல சேக்கறீங்க? யுஎல்ஏ ஹாஸ்பிடல்ல. அட, அதே கேம்பஸ்ல தான் நாங்க படிக்கிறோம். அப்பப்போ வந்து மீட் பண்றோம். ஓகே, தேங்க்ஸ். அந்த சிவசுப்பையரை நம்பி தானடி இந்த அமெரிக்காக்கே வந்தோம். என்ன கேடு வந்துச்சு அந்த செனியை பிடிச்சவனுக்கு. கட்டையில போறவன் மெட்ராஸுக்கு வந்து அக்கா அக்கான்னு என் தலைப்பையே பிடிச்சிட்டு சுத்துவான். உடம்பு சரியில்லாதவ, ஆபரேஷனுக்கு 20,000 மைல் தாண்டி வந்திருக்கிறாளே. அவளை பாதுகாப்பா பொறுப்பா கொண்டு போய் சேர்க்கணும்னு தோணிச்ச அந்த நாய்க்கு அந்த செனி ஏர்போர்ட்டுக்கு தான் வரல. அவன் சொந்த வீட்டுல கூட நம்மளை தங்க வைக்கல பாரு. மூணாவது பட்சங்கள மாதிரி ஏதோ ஒரு வாடகை வீட்டுல எல்லாம் தங்க வச்சிருக்கான். நல்லா இருப்பான அவன்? Okay, you must sign the form and pay the fee. Yeah. டே, நீ போய் ஃபீஸ் கட்டி வந்துரு. ம். மது, ஆபரேஷன் எப்போ வச்சிருக்காங்க? நாளைக்கு. நாளைக்கா? பாட்டிமா, கையெழுத்து போடு. எதுக்கு? சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கையெழுத்து போடு. போடு பாட்டிமா. போடுறேன். வாழறது இதுதான் என் வாழ்க்கையில கடைசி நாள். பாட்டி ப்ளீஸ், எனக்கு தெரியும். இந்த இடத்து பாரு, பளிச்சுன்னு வெள்ளையா கல்லற மாதிரி இல்ல. இந்த மருந்து நெடி, இந்த டாக்டர்ஸ், பிபி சத்தம், இந்த செலின், இந்த பேண்டேஜ், காட்டன், இதோட நான் சாக விரும்பல. என்னை இங்கேருந்து எங்கேயாவது கூட்டிட்டு போயேன், எங்கேயாவது சினிமா, டிராமா, கடத்தரு, கடற்கரைன்னு கூட்டிட்டு போ. எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு கண்ட இருக்க மூடிட்டு வந்து படுத்துடுறேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் என்ன என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல. மது, வாழும்போது மாத்திரம் சந்தோஷமா வாழ்ந்த போதாது, சாவும் போது கூட சந்தோஷமா செத்துடணும்.
எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, என்ன வெளியில கொண்டு போயிடுமது. இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பாட்டி, எப்படி கூட்டிட்டு போக முடியும்? எப்படியாவது ஏதாவது செய். ரஜதி, நீ மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆபரேஷனுக்கு முன்னாடி நான் வெறுப்புல செத்து போயிடுவேன், செத்து போயிடுவேன். ஐயோ பாட்டி சும்மாரு, நான் ஏற்பாடு பண்றேன். மிஸ்டர் விஸ்வநாதன். ஹலோ மதுமிதா. ஹாய், உட்காருங்க. மிஸ்டர் விஸ்வநாதன், சொல்லுங்க, என்ன இவ்வளவு தூரம்? ஒரு சின்ன உதவி பண்ணணும், கொஞ்சம் என் கூட வர முடியுமா? கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, முடிஞ்ச அப்புறம் வரட்டுமா? அப்படியா, எவ்வளவு நேரம் ஆகும்? அது ஏதோ அர்ஜென்ட் போல இருக்கு. யூ கோ வித் ஹர். நான் கிளாஸுக்கு போறேன், ஈவினிங் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Okay. Thank you. Bye. See you. On the right side of the brain, a small tumor. Romba serious ah? India la the serious. Inga the operation chewing a minute pra mari. Very simple. Kavala padadinga. Na padala. Party kavala padranga. Romba restless ah irukanga. Hospital atmosphere e avangalukku pidikala. Veliya kootittu podingranga. Hospital la veliya vidamaatangala? Aama, romba strict ah pesranga. அப்படியே வெளியே போறதுனாலும் ஊரும் தெரியாது, வேற யாரையும் தெரியாது. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு. பயப்படாம வாங்க. வந்துட்டானே. ஹாய். ஹாய். பாய். என்னது பாயா? கண்டுக்காதே, வா சீக்கிரம். அமெரிக்கா சுத்தி காட்ட போறேன்னு சொன்னிய, இதுதான் அமெரிக்காவா? கிருஷ்ணா, கித்திரம் புட்ட வேண்டாம் நீ. இல்ல பாட்டிமா, இதுதான் எங்க ஹோட்டல். ஓஹோ, வாங்க 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 வாங்க. பாட்டிமா, இவங்க தான் எங்க அப்பா மிஸ்டர் நாச்சிப்பன். வணக்கம். பாட்டிமா பேர் கிருஷ்ணவேணி, மதுமிதா, and this is மாதேஷ். மகேஷ்? நோ, மாதேஷ், மாதேஷ், மாதேஷ். ஓ பாவம், தம்பிக்கு தான் ஆபரேஷன். டாக்கா முகான், நோ. டேய், என்னடா பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசுற? சரி சரி விடுங்க சின்ன பசங்க. ஏதோ தெரியும். வந்ததுல இருந்து சரியான சாப்பாடு இல்லாம நாக்கு செத்து போயிருக்கீங்க. உட்காருங்க. முதல்ல நம்ம ஊர் சாப்பாட்ட வயிறார சாப்பிடுங்க, அதுலயே பாதி வியாதி போய்டும். ராமு. ஹாய் பாட்டிமா. ஹாய் ராமு. ஹவ் ஆர் யூ? ஹலோ. ஹாய் மாதேஷ். ஹாய். சீ அலையாத. ஏ கெட் சோமாலி, சூப்பர் சாப்பாடுங்க. டேய், இந்த சாப்பாடு ஜெரிக்கணும்னா நல்லா திங்கு திங்குன்னு ஆடணும்டா. இப்போ யாருங்க தடுத்தா? ஆடுங்க. ஐயோ, நான் இந்த வயசுலயா? ஏதோ சும்மா பேச்சுக்கு சொன்னேன். இதுதான் நம்ம ஊர் பொம்பளைங்க, ஆடணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா எல்லாத்தையும் மனசுல போட்டு அடைக்கிப்பாங்க. இந்த ஊர்ல பாருங்க, 60 வயசு கிழவங்களும் ஆட்டகாசமா வேலையாடுவாங்க. சும்மா ஆடுங்க. ஏ நீங்க என்ன? ஆடுங்க. கவலைப்படாதீங்கம்மா, நாங்க எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம். பயப்படாம போயிட்டு வாங்க, ஒண்ணும் ஆகாது. Let me see your chart. Are you Karishmani Chani? Very good. Operation mudiya romba neram aagum. Edhukaga neenga la anavasiyama wait pananum. Neenga restaurant ponga, na samalichikiren. No 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 no. Adala onnum illa ma. Aathra avasarathukaga oru aal theva illaya. Unakku thoniya visu vittu poren. Unga rendu perku saapadu madesh kitta kuduthan poren. Madesh, come. Visu, take care. Mm.
Thanks. Excuse me, who is Madam Meeta? Yeah? Yes, the doctor's calling. Listen to me very carefully. This operation was very, very successful. Your grandmother is alive, but you need to accept the fact that your grandmother is a very old lady. Paranga ma, inda moola operation romba sickle anadhu. Doctor nga evlo dhaan gettikaranga irundhalum adha thaanga koodiya sakthi patient adha ma irukkano. Paattiku 60 vayasu avudhu. Andha 60 vayasukku enna sakthi irukumo adha ma avangitta irukku. Doctor, kavalapadadhinga ma, avanga uyiroda dhaan irukanga. Aana அவங்களால பேச முடியாது, எழுந்து உட்கார முடியாது. ஜாக்கிரதையா கவனிச்சுக்கிட்டா அப்படியே படுக்கையில நல்லா இருப்பாங்க. பாட்டி, பாட்டி நம்ம மது வந்திருக்கே பாட்டி, கண்ணு தருது பாரு பாட்டி, உன்னிடம் மது வந்திருக்கே பாட்டி, ஏதாவது பேசுங்க, மதுன்னு கூப்பிடு பாட்டி. நான் பேசுறது காதுல விழுதா? நான் சொல்றது கேக்குதா? ஏன் பாட்டு இப்படி இருக்காங்க? பிரமாதமான ஆஸ்பத்திரி என்னங்களே இப்படி போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. ஆபரேஷனுக்காக அமெரிக்கா கூட தப்பா? இதுக்கு பேசாம மெட்ராஸ்ல இருந்திருக்கலாமே. ஆறு மாசமா ஒரு வருஷமா பாட்டி நடுமாறிட்டாத இருந்திருப்பாங்களே. ஏன் இப்படி ஆயிடுச்சு விசு? தப்பு தப்பு, நான் இங்க வந்தது தப்பு. பாட்டி பாட்டி என்ன பாரு, பாட்டி என்ன பாரு. என்ன பேசுறீங்க? அவர் 20 வருஷம் சர்வீஸ் பண்ண டாக்டர், என்ன தெரிஞ்சு புரிஞ்சு இப்ப குதிக்கிறீங்க? மூளையில ரைட் சைடுல பண்ண வேண்டிய ஆபரேஷனை லெஃப்ட் சைடுல பண்ணி தொலைச்சிருக்கீங்க. That's impossible. As per patient records only, I did the operation. அங்க தான் டாக்டர் தப்பு நடந்து போச்சு. கிருஷ்ணவேணி அம்மா ரெக்கார்ட்ஸ் பதிலா இந்தியால இருந்து வந்த ஒரு பேஷன்ஸ் கரிஷ்மானி சாடி ரெக்கார்ட்ஸ் பார்த்து தப்பு ஆபரேஷன் பண்ணிட்டாரு. I asked if she was Krishmani Chani and she said yes. Shit. ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்த அப்புறம் பேஷன் கிட்ட பேர் கேட்டதே தப்பு. உங்க அமெரிக்கன் உச்சரிப்பு உங்களுக்கு புரியாது. நீங்க கிருஷ்ணவேணினாலும் கரிஷ்மானி சாடினாலும் ஒரே மாதிரி தான் ஒழிக்கும். பயந்து போய் பாதி மயக்கத்துல இருக்கிற ஒரு பேஷண்ட் தலையாட்டத வச்சு இவர் ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்றாரு, இது என்ன நியாயம்? எப்படி எப்படி கேஷன் மாறி போச்சு? What has happened has happened. The hospital will inquire into the matter later. Dr. Steven, do you have anything to say? I take full responsibility for the mishap. It's immaterial who's responsible for it. I'm guilty. I'm extremely sorry, Mr. Viswanathan. Sorry சொல்லிட்டா பாட்டி மயிலந்து நடந்துடுவாங்களா? I am responsible for her welfare. I will redo the surgery and make her walk like before. அது மட்டும் இல்ல, பாட்டிக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கும் இந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் நஷ்டஈடு கேட்டு கேஸ் போட போறேன். As per law you can do it. The hospital will face it. Thank you doctor. பாட்டி அவங்க வந்தாச்சு. ஐயோ அவங்களே உள்ள உட்கார வை. இதோ வந்துட்டேன். இதோ வரேன். ஆஹா மசாலா வாசனை தூக்குதே. வாங்க வாங்க. உடம்பு கொஞ்சம் நல்லான உடனே சமயக்கெடுக்க வந்துட்டீங்களா?
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். விசு இதுல யார் விசு? நான் தான் பாட்டி. எப்படி பா இருக்கே? நல்லா இருக்கேன். ராமு எப்படி இருக்கே? நல்லா இருக்கேன் பாட்டி. ஜூனோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நல்லா இருக்கேன் பாட்டி. என்ன அநியாயம் பாட்டி, எதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்க? போன் மேல போன் போட்டு விருந்துக்கு வாங்கன்னு வரவழைச்சு போங்க. ஒண்ணுமே நல்லா இல்ல. எல்லாம் நல்லா இருக்கு. மனசு, புத்தி, உடம்பு, உங்களால எல்லாம் நல்லா இருக்கு. நீங்களும் உங்க பிள்ளைங்களும் இல்லைன்னா இந்நேரம் நான் மண்ணோட மண்ணா போயிருந்திருப்பேன்ல. அதுக்கு நான் ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? நாளைக்கு நாங்க எல்லாம் இந்தியாவை புறப்பட போறோம். ஒருவேளை, ஒரே ஒரு வேளை மணக்க மணக்க என் கையால சமைச்சு போட்டாதான் என் மனசு ஆறும். இந்த கோலா ஒண்ணு ரெண்டு போட்டுக்க. Thanks. நல்லா இருக்கா? என்ன ராமு சாப்பாடு எப்படி இருக்கு? இப்படி ஒரு சூப்பர் சாப்பாடு சாப்பிட்டதுல பாட்டி. Thank you. ஏன் மிஸ்டர் நாச்சியப்பன், உங்களுக்கு விஸ்வநாத ராமூர்த்தி பாட்டு எல்லாம் ரொம்ப பிடிக்குமா? ஐயோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய கலெக்ஷன் வச்சிருக்கேன். கிருஷ்ணவேணி அம்மா ஏர்போர்ட்டுக்கும் வந்தாச்சு. வழக்கமா எல்லாரும் சொல்ல போறது தான் நானும் சொல்ல போறேன். ஊருக்கு போனவனு ஒரு லெட்டர் போடுங்க, அதுக்கு முன்னாடி போன் ஒண்ணு பண்ணிடுங்க. கண்டிப்பா. ஐஸ் பெட்டில போக இருந்த உடம்பு இப்படி நடக்க வச்சு கூட்டிட்டு போறதே உங்க ரெண்டு பிள்ளைங்களாலதான். இதையெல்லாம் நான் மறக்க முடியுமா? பரிசு கொடுத்தோ சமைச்சு போட்டோ நிறையலங்க. நன்றி சொன்னது கூட பத்தாது. அதுக்காக உங்களை எல்லாம் எங்க ஊருக்கு கூட்டிட்டு போய் ரெண்டு மாசமோ மூணு மாசமோ எங்க வீட்லயே தங்க வச்சு என் கையாலயே மணக்க மணக்க சமைச்சு போட்டாதான் என் மனசு ஆறும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டா கண்டிப்பா வந்துடும். கண்டிப்பா வந்துடணும். ஜூனோ நீங்களும் இவரோட வந்துடும். கண்டிப்பா வந்துடுமா? அப்படி எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க, பெரிய அழகெல்லாம் தேவையில்லை. சரி, நம்ம மதுமிதா மாதிரி சுமாரா இருந்தா. ஓ அட மதுமிதா, ஜூனோ சொன்னது காதுல விழுந்துச்சா? இல்ல, என்ன சொன்னாரு? என்ன மது, இப்பவே எங்களை மறந்துட்டியா? என்னாச்சு உனக்கு? எதையோ விட்டுட்டு போற மாதிரியே இருக்காங்க. எல்லாம் கரெக்டா தான இருக்கு. ஆ போர்டிங் கேட் இஸ் நவ சரியா இருக்கு. மது போய் போர்டிங் கார்டு எடு, கவுண்டர் ஓபன் பண்ணிட்டாங்க. பாஸ்போர்ட்ஸ் ப்ளீஸ். பாஸ்போர்ட்ஸ் ப்ளீஸ். Excuse me. உங்க கிட்ட ஒன்னு பேசணும். சொல்லுங்க. உங்க கூட இருந்த வரைக்கும் ஒன்னும் தெரியல. இப்ப பெரிய பொருள்னது மனசுல இருக்கிறத சொல்லிடலாம்னு. Excuse me. நீங்க விஷ்ணுநாத் தானே? இல்லங்க, ராமூர்த்தி. என்ன சொல்லுங்க? ஒண்ணுமில்ல. ஏதோ சொல்ல வந்து மறந்துட்டேன். நீங்க விசு கிட்ட பேசணுமா? யோசிச்சுவீங்க, அனுப்பி வைக்கிறேன். டே விசு, மது உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா போய் என்னன்னு பாரு. மது, மதுமிதா, நான் விசு. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே. அது வந்து வந்து அது வந்து ஹாய் மது. என்ன வில்லனை பார்த்த மாதிரி முழிக்கிற? நான் தான் சிவசுப்பிரமணிய மாமா. சிவசு அங்கிள். ஓ இட்ஸ் சோ கிரேட் டு see you here. அம்மா அக்கா எங்க? அங்க இருக்காங்க. வா வா வா, அக்காவை பார்க்கலாம். வா வா வா. அவசர வேலை வந்துச்சுக்கா, அலாஸ்கா போயிட்டேன். அப்படி என்ன அவசர வேலை? என்ன கவனிக்கிறத விட உனக்கு ஒரு வருஷம் முன்னாடி நேரம் தவறக்கூடாது, அசிங்கமா நினைச்சிருவாங்க. வார்த்தை தவறலாமா? நன்றி மறக்கலாமாடா? அது அசிங்கம் இல்லையா? ஏதோ நாச்சியப்பன் குடும்பம் இருந்தது நாங்க பொழைச்சோம். எப்பேற்பட்ட உதவி பண்ணிருக்காங்க இவங்க. ஓ தேங்க் யூ மிஸ் நாச்சியப்பன். வெல்கம். எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாமா? ஓ வித் பிளஷர். எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா? கம் இப்படி வா. ராமு மாமா கிட்டக்கு வா. வா, அதே நம்ம ரெண்டு பேரும். சரி, திருப்பி திருப்பி. சாரி. ஓகே, சரி சரி, இப்படியே நின்றுட்டு இருந்தா அப்படியே செக்யூரிட்டி செக் போக வேண்டாமா? வாங்க வாங்க, கமான்.
என்ன ஜுனோ என்னால பண்ண கூட இவங்கள வர முடியிறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆமா சீக்கிரம் டைம் ஆச்சே. எதுக்கு அவசரப்படுறீங்க? ஏன் இன்னும் யாரா வரணுமா? இல்ல அப்ப உள்ள போலாமே. Excuse me, don't walk away. Thank you. This bag, madam. Can't carry these, ma'am. There is no power. Yeah, it's dead. But it's my life. I get it. These are for somebody special. Well, best of luck to you. Hey, Visu. Inge ukandirukka? Enga poirundha nee? Unna kaanona ellaru eppadi thedittu irundha theriyuma? Hey. கண்ணல கலங்க இருக்கு. இஸ் எனிதிங் ராங்? எப்படி சொல்றது தெரியல. கூட இருந்திருக்கு சாதாரணமா தான் இருந்தது. பிரிஞ்சு போறான உடனே மனசு பிஞ்சு போச்சுடா. யூ மீன் மதுமிதா? யூ ஆர் இன் லவ் வித் ஹர்? டேய், நீ ஒரு முட்டாள்டா. காலையில இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு பூவை பார்த்து அழுதுட்டு இருக்கிய. Anyway, very good choice. மதுனை ஏத்த ஜோடிடா. ஹேய், கவலைப்படாத. ஃப்ளைட் எடுத்துக்கல எப்படியா புடிச்சிடலாம். வா. பசங்களா, பாட்டி திரும்பி வந்துட்டேன் பாத்தீங்களா? என்ன ஆயிடுச்சு பாட்டி? என் பாடியிலதான் ப்ராப்ளமே. அதான் போன வேகத்திலே திரும்பி வந்துட்டேன். பாட்டி தலைய ஒலிக்குதே. I need an airport doctor to report to gate 22A immediately.
இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் எங்க ட்ரிப்பை கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு. உடனே மது நாச்சப்பனுக்கு ஃபோன் பண்ணிட்டா. நம்ம வீட்ல தங்கலாம், நான் தான் டாக்ஸி புடிச்சு வர சொல்லிட்டேன். ஏர்போர்ட்ல மயங்கி விடுதும்னு சொல்றீங்க. ஆமா. இங்க என்னடா அண்ணா துரு துருன்னு பிளாஸ் பேக்க சொல்றீங்களே, எப்படி? பசங்களை பார்த்த சந்தோஷத்துல பேசிட்டேன், இப்ப நீ ஞாபகப்படுத்திட்டியா? லேசா பின்மண்டே வலிக்கிற மாதிரி இருக்குது. மது, முதல்ல பாட்டி கொண்டு போய் படுக்கவே, எல்லாத்தையும் நான் கால்ல பேசிக்கலாம். ஓகே, குட் நைட். இப்படி கைய பேசிட்டு உட்காரவா? நான் மயக்கம் போட்டு விழுந்தேன் பாட்டி. மயக்கம் வந்துச்சு, மயக்கம் போட்டு விழுந்த. மது திரும்பி அந்த சந்தோஷத்துல திக்குமுக்காடி போயிருக்கண்டா. அப்புறம் திக்குமுக்காடலாம், முதல்ல போய் லவ் சொல்லிட்டு அப்போ. இப்பயா, இந்த நேரத்துலயா? ஆமா, பாட்டி வேற கூட இருக்காங்கல்ல, எப்படிரா? அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். என் வயசுக்கு மயக்கம் தான் போட்டு விட முடியும். ஐ லவ் யூமா சொல்ல முடியும் பாட்டி? நான் ராமூர்த்தி. விசு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? கொஞ்சம் சுமிங் பூல் கிட்ட வரீங்களா? ஓ காட், ஸ்டடி. புரியுது. நானோ ஜோ வெட்டியா பேசிட்டு இருக்காம அடுப்ப பாரியா, அடி பிடிச்சிட போதேமா. அந்த பொருளுங்க எல்லாம் சின்ன கரெக்டா பாருங்க. என்ன நடக்குது? யார கேட்டா அந்த கல்யாணம் நடக்குது? அண்ணு கீழங்கி வாடா. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க ஒத்துக்கிட்டு தானே இந்த கல்யாணமே நடக்குது. யார் ஒத்துக்கிட்டா? யார் ஒத்துக்கிட்டா? Listen, don't ever try to make me a fool, right? அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் திடீர்னு கோவப்படுறீங்க? அன்னைக்கு நீங்க தானே என் மனசு மாறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிச்சலாம். நீங்க உங்களுக்காக தானே அந்த முகூர்த்தத்தை முடிச்சது. பாத்தீங்களா, உங்க பையனே சொல்ற அன்னைக்கு நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க, இப்ப மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எப்படிங்க? எஸ் எஸ், அன்னைக்கு ஆமான் சொன்னேன். ஆமா, ஆனா இப்ப சொல்றேன், கல்யாணத்தை நிறுத்தணும். யோ, என்னைய பேசுறடி? அன்னைக்கு ஒத்து போற, இன்னைக்கு இல்ல என்னோ நான் வளரறியா? நீ அடிச்சு சும்மா அடி, ஏதோ தெரியாம நீங்க போய் சொல்ல. ஏமாத்தி முஞ்ச கறிய பூசல, என்னைய புள்ளங்கள மடையனாக்கல. எவ்வளவு வலிச்சிருக்கும், எவ்வளவு வலிச்சிருக்கும். அந்த வழி உங்களுக்கு புரியும். நான் பட்ட அவத்தை நீங்க படணும். நாங்க தப்பு பண்ணிட்டோம்,
பட்டுதான் ஆகணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அண்ணி கண்ணி, தயவு செஞ்சு கண்ணி, அண்ணி ப்ளீஸ். என்ன என்ன திரும்பி திரும்பி ரெட்டை பிரிவு ரெட்டை பிரிவு ஒலையிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்கிறனால ரெட்டை பிரிவு கட்டி கொடுக்கணும் அடம்பிடிக்கிறீங்க. இனியிலேருந்து உங்களுக்கு ரெண்டு பசங்க இல்ல, ஒரே பையன் தான். நான் இப்பவே தற்கொலை பண்ணி செத்துறேன். டேய், நீ ஏன்டா சாவணும்? இவர் யார் இந்த கல்யாணத்தை வெறுத்த? இப்படி 1000 பேர் நடுவுல குடும்பத்தை நம்ப வச்சு கழுத்து அறுத்து அவமானப்படுத்துறப்ப நம்மளுக்கு அப்பாவா? இவர் வேற யாரோ? போட்டு விட்டி கிரிமினல், ஃப்ராட், நம்பிக்கை துரோகி. யார பார்த்து என்ன பேச்சு பேசுறீ? நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அவங்க எவ்வளவு பேர் தர்ம சங்கத்தை ஆட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியுமாடா உனக்கு? பயமுடா பேச்சப்பா, அவசரப்படாத, அமைதியான. இல்லன்னு அண்ணா இந்த கரணத்துக்கு ஒத்துக்குவே. அண்ணே, நீங்க என்ன அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, என் குடும்பம் பிரிய கூடாதுன்னு தானே இப்படி இந்த உண்மையை பொத்தி பொத்தி வச்சு நீங்க அவமான பாரு? என் குடும்பம் பிரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்களும் உங்க பிள்ளைகளும் பிரிய கூடாதுன்னு இப்ப சொல்றேன். அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது நானே. என்ன அண்ணன் நேத்து வரைக்கும் ஊர்லயே இல்ல, அண்ணன் வேஷத்துல இருந்து நான் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். குடிக்கு என் புருஷனா வந்தது நீயா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நினைக்கவே எனக்கு அருவா இருப்பா இருக்கு. ராத்திரி வீட்டுக்கு வருது புருஷனா இல்ல அவங்க அண்ணனானு தெரியாம ஒரு பொம்பளை எப்படியா நிம்மதியா குடுத்தனம் பண்ணுவா? இம்புட்டு நாள் ஆங்காரியா அர்த்தம் கேட்டு இந்த தாலி அத்துவே அத்துவேன சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், எவங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கும்னு விளங்காம இந்த தாலியை கட்டிக்கிட்டு இருக்கிறத விட இந்த தாலி அத்துட்டு வாழ வேண்டிய இருக்கிறத மேல. ஐயோ போதும் சுந்தரமா போதும், நீ வேஷம் போடலாம் தம்பி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ போய் சொல்ல, பேத்தி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த பாட்டி போய் சொல்லக்கூடாதா? உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமோ? நீங்க செஞ்சது நல்லதுக்குன்னா அவங்க செஞ்சதும் நல்லதுக்குதா? நீங்க செஞ்சது சரினா அவங்க செஞ்சதும் சரிதா? அவங்க செஞ்சது தப்புனா அப்ப நீங்க செஞ்சதும் தப்புத? நீங்க செஞ்சது சரினா நானும் என் புருஷனமா நின்னு அச்சத போட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பண்றோம். நீங்க செஞ்சது தப்புனா நான் இப்படியே அத்துக்கிட்டு நிறைய கட்டுறேன். மிஸ்டர் நாச்சியப்பன், நம்ம குழந்தைங்க காதல்ல விழாத வரைக்கும் அவங்க வாழ்க்கையை நாம தீர்மானிக்கலாம். ஆனா எப்போ காதல் வந்துருச்சோ அப்பவே வாழ்க்கை அவங்க கைக்கு போயிடுச்சு. நமக்கு ஏற்பட்ட பாதிப்பை நம்ம பிள்ளைங்க தலையில திணிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. வாழ்க்கைங்கிறது என்ன, விட்டு கொடுக்கறது தானே. அவங்கள பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அழகா விட்டு கொடுத்துக்கிறாங்க. இவ்வளவு நல்ல பிள்ளைங்களுக்காக நம்ம கொள்கைகளை விட்டு கொடுக்கறது தப்பே இல்லை.